வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பொங்கல் கரும்பு சாகுபடியை பற்றி பார்த்துடலாம். செங்கரும்பு, பனிக்கரும்பு அப்படின்னு பல பேரில் இது கூப்பிட்றாங்க. விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய பயிருங்க இது. நல்லா உழவு ஓட்டிட்டு பார் எடுத்துட்டு இந்த மாதிரி 6 கணுக்கள் இருக்கிற மாதிரி விதை கருணைகளை வாங்கிக்கணும். கருணை 20 ரூபா அப்படின்னு விற்பாங்க. முளைப்பு அடிப்படாமல் 3 அடிக்கு 1 அப்படின்னு கால்வாயில் தான் நடணும், மேட்டில் நடக்கூடாது. முளைப்பு திறனுக்கு ஏற்ற 6 வரலாம், 5 வரலாம், 4 வரலாம், சிலதில் 1 தான் வரும். கரும்பு முளைச்சி மேலே வந்த பிறகு ஏஐ மாற்றி போடணும். அப்படின்னா பள்ளத்தை மேட்டாக்கவும் மேடு பள்ளமாக்கவும் மாற்றிடணும். கரும்புக்கு என்ன உரம்னு கேட்டிங்கன்னா வேப்பம் பின்னாக்கும் கடலை பின்னாக்கும் கலந்து வைக்கலாங்க. 2 மாதத்துக்கு 1 தடவை வைக்கலாம். அப்புறம் டிஏபி போடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யூரியாவை போடுவாங்க, அப்போ தான் உயரமாக வளரும், காசு பார்க்கலான்னு. அப்படி போடக்கூடாது. யூரியா போட்டால் கரும்பு வெடிச்சிரும், வெடித்தா அங்கே நிறைய சொத்தைகள் ஏற்படும், அதுவே நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும். இந்த கரும்பு நடவு காலம்னா சித்திரை நடணும். சித்திரை நட்டால் பொங்கலுக்கு அறுவடைக்கு வந்துடும். கரும்பும் கரும்புச்சாரும் இயற்கையாகவே மருத்துவ குணம் கொண்டதுங்க. இதுக்கு அதிகபட்சம் கால்சியமும் சோடியமும் அயனும் சேர்ந்துருக்கிறதுனால வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிறந்த மருந்தாக அமையுங்க. விதை கருணைகள் கிடைக்காதவங்க இந்த மாதிரி நாற்று பண்ணைகளில் நாற்றாக விற்பாங்க, அதை வாங்கி நம்ம நடவு செய்யலாங்க. கரும்பு வளர வளர நம்ம சோகையை அடிக்கடி உரிச்சி ஆகணுங்க. அப்போ தான் நல்ல உயரமாகவும் வரும், சொத்தையும் புழும் வைக்காமல் இருக்கும், ஓட்ட விழாமல் இருக்கும் கரும்பு. பொங்கலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே நல்லா வளர்ந்துடும். 1-8 அடி வரைக்கும் வளரும். 1 முழு கரும்பு, அதாவது 1 கடை கரும்பு 20 ரூபான்னு விற்றாவே விவசாயிகளுக்கு நல்ல லாபம். தாராளமாக பயிர் செய்யலாங்க. நன்றி.